நான்கு மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவின் மாபெரும் வெற்றியின் நாயகன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் என்பதை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கடந்த இரண்டு தசாப்தங்களாக பிரதமர் மோடிக்கு எப்படி எளிய மக்களுடன் இவ்வளவு ஆழமான தொடர்பு ஏற்பட்டது, மோடியின் மாதிரி வளர்ச்சி மற்றும் நல்லாட்சி என்றால் என்ன ஆகியவை தொடர்பான அம்சங்கள் அடங்கிய புத்தகம் அடுத்த மாதம் சாமானியர்களுக்கும் கிடைக்கும். ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் அறக்கட்டளையால் எடிட் செய்யப்பட்டு தொகுக்கப்பட்ட மோடி அட் 20 ட்ரீம்ஸ் மீட் டெலிவரி ஆனது டொமைன் வல்லுநர்கள், பிரதமரின் அமைச்சரவை சகாக்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மிகப்பெரிய சமகால ஆளுமைகளின் கட்டுரைகளை வழங்கியுள்ளது. இதில் கடந்த 20 ஆண்டுகளில் முதல்வராக தற்போது பிரதமராக பிரதமர் மோடியின் தனித்துவமான ஆட்சி முறையால் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து பல்வேறு அத்தியாயங்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் முதலில் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியின் அரசியல், ஜன்தன், அனைவருக்கும் பொருளாதாரம், ஆட்சியில் ஒரு புதிய முன்னுதாரண மற்றும் வசுதைவ குடும்பம், இந்தியாவும் உலகமும் என 5 தொகுதிகளாக புத்தகம் பிரிக்கப்பட்டது. எல்லா பிரிவுகளிலும் புகழ்பெற்றவர்களால் எழுதப்பட்ட பல்வேறு அத்தியாயங்கள் உள்ளன. பிப்ரவரியில் மறைந்த பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் முன்னுரை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. லதா அவர்கள் கூறுகையில், பிரதமர் மோடி மற்ற அரசியல்வாதிகளைப் போல அல்ல, அவருக்கு அதிகாரத்தின் மீது பற்றும் இல்லை என்றார். மகாத்மா காந்தியை பற்றி குறிப்பிட்ட அவர், அவரைப் போலவே பிரதமர் மோடியும் நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து வளர்ச்சியை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியுள்ளார் என்றார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனநாயகம், டெலிவரி மற்றும் நம்பிக்கையின் அரசியல் என்ற தலைப்பில் ஒரு அத்தியாயத்தை எழுதியுள்ளார். அதே நேரத்தில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற PV சிந்து பிரதமர் மோடி ஏன் மறுக்க முடியாத இளைஞர்களின் ஐகான் என்பதை முன்வைத்துள்ளார். முன்னணி இதய நோய் நிபுணரான தேவி ஷெட்டி மற்றும் இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீல்கேணி ஆகியோர் தொற்று நோயை நிர்வகித்தல், முன்னணியில் இருந்து வழிநடத்துதல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆளுகை கருவியாக கற்பனை செய்தல் என்ற தலைப்பில் அத்தியாயங்களை எழுதியுள்ளனர். இந்த தொகுப்பின் மற்ற ஆசிரியர்கள் மத்திய அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், விவசாய பொருளாதார நிபுணர் அசோக் குலாட்டி மற்றும் பிரதமரின் முன்னாள் முதன்மைச் செயலாளர் நிருபேந்திர மிஸ்ரா, அனுபம் கேர், ஷமிகா ரவி, அஜய் மாத்தூர், ஆனந்த் நாகேஸ்வரன், சுஜித் பல்லா, சத்குரு, அஜித் தோவல் மற்றும் மனோஜ் லத்வா ஆகியோரும் வெவ்வேறு அத்தியாயங்களை எழுதியுள்ளனர். புத்தகத்தின் தலைப்பு, மோடி அவர்கள் அரசாங்கத்தின் தலைவராக 20 ஆண்டுகளை நிறைவு செய்ததை குறிப்பிடுகிறது. கடந்த காலத்தில் குஜராத்தின் முதலமைச்சராக அவர் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பதவி வகித்தார். 2002 தேர்தல் களத்தில் இறங்கியதிலிருந்து ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜகவை வழிநடத்தி வருகிறார். அவர் வெல்ல முடியாதவராக இருப்பது மட்டுமல்லாமல் தனது ஆட்சி மாதிரியால் பாஜகவுக்கு எப்பொழுதும் பெரிய வெற்றியை கொடுத்து வந்துள்ளார்.